जया टीवी डिजिटल நேயர்களுக்கு வந்து வணக்கம் and wish you a very safe life. இந்த பேண்டமிக் நேரத்தில் ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நான் டாக்டர் தீபக் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் அப்போலோ கேன்சர் சென்டர் தேனாம்பேட்டிலேருந்து பேச வந்திருக்கிறேன். இப்போது நம்ம வந்து சுகர் 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 மேலே தான் நம்மளுக்கு ஒப்சஷன் இருக்குங்க. எங்கள் வாத்தியார் வந்து அந்த காலத்தில் வந்து 1990 சொல்லுவார், இந்த டயபெட்டிஸ் வந்து ஒரு ட்ரையங்குலர் அஃபேர்னு சொல்லுவார், ட்ரைபார்டைட்டுன்னு சொல்லுவார். அதில் ராஜா வந்து பில் கிளின்டனாக, எல்லாருக்கும் வந்து டென்ஷன் கொடுத்து மனைவி, ஸோ அது ஹிலரி கிளின்டன், பிளட் ப்ரெஷர். ஸோ சுகர் வந்து ராஜா, ராணி வந்து பிளட் ப்ரெஷர். எல்லா ஆம்பளைங்க வந்து எட்டி பார்க்குறது எதிர்த்த வீட்டு மாமி, அதுதான் வந்து கொழுப்பு. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து சலாட் சாப்பிட சொன்னால் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் இதே நேரத்தில் வந்து பஜ்ஜி சொஜ்ஜி கொடுத்தா டெஃபினட்டாக வாய் திறப்பீங்க இல்லைங்களா. ஸோ அந்த கொழுப்பு வந்து தேர்டு தேவையில்லாத ஒரு ஒரு கம்பேனியன். ஸோ வாத்தியார் சொல்லுவார், சுகரை மட்டும் கண்ட்ரோலில் வச்சா முக்கியம் இல்லைங்க, சுகரோட பிபி கொலஸ்ட்ரால் இது மூணுத்தையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சா டயபெட்டிஸ்னால் வர காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம தடுக்க முடியும். பில் கிளின்டன் வந்து ஹிலரியும் மோனிகா கண்ட்ரோலில் வைக்கலை, அவனும் கண்ட்ரோலில் இல்லை, அதனால் அவனோட பிரெசிடென்ட்டோட சேர் அவனுக்கு வந்து விட்டு கொடுக்க பலி கொடுக்க வேண்டியதாக வந்தது. இதே மாதிரி சுகரை மட்டும் வைத்தியம் பண்ணால் யூஸ் ஆகாது, சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இது மூணுத்தையும் சேர்த்து கண்ட்ரோலில் வச்சோம்னா நம்ம ரத்த குழாவை காப்பாற்றலாம். ஏன் நான் ரத்த குழா பற்றி சொல்கிறேன், சர்க்கரை வியாதி ஆக்சுவலாக வந்து ஆரம்பத்தில் சிறுநீர் கோளாறு, எல்லாருக்கும் தெரியும் பிளட் சுகர் ஆகும். அந்த சிறுநீர் கோளாறு வந்து எப்படி நம்மளை பாதிக்குது, ஹார்ட் அட்டாக் ஆச்சு, ஹார்ட் அட்டாக்னு என்ன ஆச்சு, அவங்களோட ஹார்ட்டுக்கு போடுற ரத்த குழாயில் அடைப்பு இருந்தது இல்லைங்களா, கிட்னி டேமேஜ் ஆச்சு. கிட்னியில் என்ன டேமேஜ் ஆச்சு, அந்த கிட்னின்ற ஃபில்டரில் இருக்கிற சின்ன சின்ன ரத்த குழாய் வந்து டேமேஜ் ஆச்சு. கண் பார்வை போயிடு, கண் பார்வையில் என்னாச்சு, கண்ணுக்கு பின்னாடி வந்து நம்ம பார்க்குற உருவம் வந்து அந்த ரத்த குழாயில் போயிட்டு அதோட இமேஜ் ஃபால் பண்ணிவிட்டு அங்கேருந்து மூளைக்கு போகும் இல்லையா சிக்னல், அந்த ரத்த குழாயில் வந்து ப்ளீடிங் ஆயிடுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல வந்து சர்க்கரை வியாதி வந்து ஆரம்பத்தில் சிறுநீர் குழாய், போக போக ரத்த குழா வியாதி. ஸோ உங்கள் ரத்த குழாவை காப்பாற்றணும்னா சுகர் பிபி கொலஸ்ட்ரால் மூணுத்தையும் நீங்கள் கண்ட்ரோலில் வைக்கணும். சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இது மூணுத்தையும் கண்ட்ரோலில் வச்சிங்கன்னா உங்கள் ரத்த குழாவை ஒரு மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லை, இது வாத்தியார் சொல்லி கொடுத்துட்டு இப்போ வந்து அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் ஒரு ஸ்லோகன் எடுத்துகிட்டு வந்தேன், ஏபிசியை குறைச்சி விட்டுரு. ஏபிசின்னா என்ன, ஏனா சுகர் அந்த மூணு மாதம் ரிப்போர்ட் வரும் இல்லையா 7% சொல்லுவோம், HbA1c அதை 7% வைக்கணும். பினா பிபி 130-180 வைக்கணும். சினா பேட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ராலில் வந்து நம்ம ஒரு பிலோ 100 வைக்கணும். ஆனால் ஹார்ட் ப்ராப்ளமோட ரிஸ்க் அதிகமாக இருந்தால் பெட்டர், நான் யூஸ்வலாக நான் ப்ரெஃபர் பண்ணுறது அந்த பேட் கொலஸ்ட்ரால் ஆர் எல்டிஎல் கொலஸ்ட்ராலில் நீங்கள் 70 வரைக்கும் வைக்கணும். ஏபிசி டிஇ டெஃபினட்டாக ஆட் பண்ணணும். டினா டயட், டயட்னா வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து டயட்டை வந்து ஆல்டர் பண்ணணும். ஈனா ரெகுலர் எக்ஸசைஸ். ஸோ ஏபிசிடியில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்கள் ரத்த குழா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைய ஆரம்பிக்கும், புரியுதுங்களா. ஸோ ஒன்லி சுகருக்கு மாத்திரை போடுறது, ஏகப்பட்ட பேஷண்ட்ஸு ஏன்ப்பா கொலஸ்ட்ரால் ஆகியிருக்கு சார், தேவையா சார் கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை தேவையா, என்னப்பா வந்து தி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இது வந்து டயபெட்டிஸ் வந்து வரத்துக்கு காரணம் என்ன, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நான் ஃபஸ்ட்டு டாக்ல சொன்னேன் இல்லையா, இன்சுலின் சரியாக வேலை செய்கிறது இல்லை, அது சுகரை குறைக்காமல் வேறெல்லாம் விஷயத்தை பண்ணிட்டுருக்கோம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால சுகர் ஏறுது, அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால பிபி ஏறுது, அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வந்து தேவையில்லாத கொழுப்பு லிவர் வெளியில் தள்ள முடியல, வெளியில் தள்ள முடியாமல் வந்து அந்த கொலஸ்ட்ரால் அதிகம் ஆகுது. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதனால் வந்து அதுதான் ஒரு காமன் லிங்க் இந்த சுகர் பிபி கொலஸ்ட்ராலுக்கு. ஸோ நீங்கள் வந்து இது மூணுத்தையும் கண்ட்ரோலில் வச்சா தான் நீங்கள் உங்கள் ரத்த குழாவை காப்பாற்ற முடியும். வாத்தியார் ரொம்ப அழகாக சொல்வார், துப்பர் நம்மலாம் பிளம்பர் கிடையாது, பிளம்பர் வந்து உன் வீட்டில் பைப் லீக் ஆகுதா பிளாக் இருக்கா வருவான், ஏதோ ஒரு டூல்ஸ் எடுத்துகிட்டு வருவான், இன்ச்சி கிஞ்சி ஏதோ எடுத்துகிட்டு வருவான், கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி போயிடுவான். இங்கே எங்கேப்பா நீ அது மாதிரி பண்ண முடியும், நம்ம என்ன பிளம்பரா. இதே மாதிரி தான் வாத்தியார் நம்ம என் முன்னாடி அவரோட பேஷண்ட்ஸ்கிட்ட சொல்வார். ஸோ அந்த நம்ம வாத்தியாரங்களாம் சொல்லி கொடுத்ததெல்லாம்
மறக்கவே முடியாது. எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க அதை, அந்த விஷயத்தை எனக்கு ஞாபகம் வந்திருக்கு, நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி கொடுக்குறேன். ப்ளீஸ், உங்கள் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் மூணுத்துக்கும் உங்கள் மருத்துவர் மாத்திரை கொடுக்குறாரா, அது மூணுத்துக்கும் எடுங்க, அவசியமாக எடுங்க. ஏபிசியை கண்ட்ரோலில் வைங்க, டி அண்ட் டிக்கு முயற்சி செய்யுங்க. வியாதி வந்தால் அதுக்கப்புறமா அது வந்து க்யூர் பண்ண முடியாதுங்க. நம்ம வந்து வைத்தியத்துக்கு வந்து அது பிரச்சனை கொடுக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் பார்க்க முடியும், தவிர நார்மலாக இருக்க மாட்டோம். அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து சுகர் பிபி கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலில் வச்சு நல்ல லைஃப் ஸ்டைல் பார்த்துட்டு உங்கள் ரத்த குழாவை வந்து காப்பாற்றுங்க. இது தான் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுங்க, இதுதான் எல்ஐசி.